For more videos like this, subscribe to India Glitz. கீழ பட்டன் இருக்கு, press பண்ணுங்க and side ல bell icon இருக்கு. கோலிவுட்ல இருக்கிற பல செலிபிரிட்டிக்கு ஸ்டைலிஸ்டாவும் காஸ்டியூம் டிசைனராவும் இருக்கிறவங்க தான் கிறிஸல்டா. இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில விஷால், ஜெயம் ரவி, அதர்வா, ஜிவி பிரகாஷ், நிக்கி கல்ராணி இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ்க்கு ஸ்டைலிஸ்டா இருக்கிறவங்க தான் ஜாய் கிறிஸல்டா. இவங்களுக்கும் ஃபெட்ரிக் அப்படின்றவருக்கும் என்கேஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. சென்னை ECR ல இருக்கிற ஒரு கேரளா ஹவுஸ்ல இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. இந்த என்கேஜ்மெண்ட்ல ஜாய் பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் கலர் ஒரு லாங் கவுன் போட்டிருக்காங்க, பாக்குறதுக்கே ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பரா ஜோடியோட டிரெக்டர் அட்லியும் பிரியாவும் வந்திருந்தாங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்ல முறுக்கு மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு பொக்கேவோட வந்து கப்பல விஷ் பண்ணாரு. ஆக்டர் நக்கோலும் அவங்களோட ஒய்ஃபும் ஜோடியா வந்து கப்பல விஷ் பண்ணாங்க. அப்புறமா விஜய் ரம்யா ஒரு பிளாக் கலர் டாப்ல ரொம்ப கார்ஜியஸா வந்திருந்தாங்க. ஆக்டர் கயல் சந்திரனும் விஜய் அஞ்சனாவும் கப்பல வந்து விஷ் பண்ணிருக்காங்க. அஞ்சனா ரீசெண்டா பிரெக்னண்டா இருக்காங்கன்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம்ல. ஒரு கிரீன் கலர் சாரீல பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அதுக்கப்புறமா பிக்பாஸ்ல வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல ஃபேமஸ் ஆன ஆக்ட்ரஸ் சுஜாவருணி அவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான சிவாஜி தேவ் கூட சேர்ந்து வந்திருந்தாங்க. கூடவே ஒரு பிங்க் கலர் லாங் கவுன்ல ஆக்ட்ரஸ் அதுல்யா பாக்குறதுக்கே ரொம்ப கார்ஜியஸா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி கோலிவுட சேர்ந்த பல செலிபிரிட்டிஸ் ஜாயோட இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல பார்க்க முடிஞ்சது. இவங்களை தவிர்த்து எடிட்டர் ரூபன், சிங்கர் சைந்தவி இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. சோ இந்த கப்பலுக்கு இந்தியா கிளிட்ஸ் டீம் சார்பா நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். 65வது பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஆக்டர் விஜய் சேதுபதியும் ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் பாய்காட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல பெஸ்டா செஞ்சவங்களுக்கு வந்து பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த வரிசையில 65வது பிலிம் ஃபேர் அவார்ட் ஹைதராபாத்ல ரொம்ப கிராண்டா நடந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இண்டியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பல செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டாங்க. இந்த 65வது பிலிம் ஃபேர் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டருக்கான விருது நம்ம விஜய் சேதுபதிக்கு விக்ரம் வேதா படத்துக்காகவும், பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விருது அறம் படத்துக்காக நம்ம நயன்தாராவுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை ஆக்டர் விஜய் சேதுபதி, கார்த்தி, நயன்தாரான்னு சொல்லிட்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே பாய்காட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்கம் வந்து இந்த டீமோட மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் இப்ப நம்ம செலிபிரிட்டிஸ் போறாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இப்ப ஒர்க் எதுவும் இல்லாம கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்காக அந்த பிலிம் ஃபேர் அசோசியேஷன் கிட்டயும் அவங்க பேசியிருக்காங்க. பட் அவங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு பணம் தர முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ப்ராப்பரா இந்த மாதிரி நாங்க டொனேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு நடிகர் சங்கம்ல இருந்து இன்டிமேட்டும் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் பிலிம் ஃபேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இப்ப கோலிவுட்ல இருந்து எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போல. சோ இந்த இஷ்யூனால நம்ம கோலிவுட்ல இருந்து டாப் செலிபிரிட்டிஸ் அதுவும் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கின நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரா இந்த பிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணல. கோலிவுட்ல இருந்து முக்கியமான செலிபிரிட்டிஸ் யாருமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகல. சோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பாய்காட் பண்ணதுனால நடிகர் சங்கம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிருக்கு. இந்த பிலிம் ஃபேர் அவார்ட்ல மாதவன் அண்ட் கார்த்திக்கு கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்ட் கிடைச்சிருக்கு. மாதவனுக்கு விக்ரம் வேதா படத்துக்காகவும், நம்ம கார்த்திக்கு தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்காகவும் கொடுத்திருக்காங்க. மோஷன் போஸ்டர், ஒரு பொலிட்டீஷியன் கெட்டப் போட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்க. ஹி இஸ் பெர்ஃபார்மிங் யோகா, பேசிக்கலி ப்ரமோட்டிங் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் விஷன் ஃபார் யோகா, விச் குட் ஃபார் யூ. சின்ஸ் யூ சேயிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் விஷன், எங்கேயுமே வந்து எங்களால் பிரைம் மினிஸ்டர் கனெக்ட் பண்ணவே முடியலையே. தேர் இட் வில் யூ வில் இன் தி டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் வென் யூ வாட்ச் தி மூவி யூ வில் கெட்